உச்சநீதி மன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மீண்டும் அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்று பிற்பகல் 3:30 அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் பரிந்துரைத்தும் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பது ஏன் என ஆளுநரை உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்தது. பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் 24 கெடு விதித்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் நிகழ்ச்சியில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. மீண்டும் அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார்.